மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இட்லி அரிசி அரை கப் வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், உளுந்து ஒரு டீஸ்பூன், பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலை ஒரு கை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டி பற்களை சாப் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் பற்கள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வதங்கியாச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இட்லி அரிசி மாவை ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் சிம்லேயே நல்லா இந்த மாவு வேகிற வரலும் கிளறி விடுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம வந்து இது கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பச்சையாக சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அந்த மாவு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு கொழுக்கட்டைங்களை அது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு 15 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.